ஸோ டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள். ஸோ ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸில் ஒரு ஒரு டாபிக் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து டே 7 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்ஸ் ஃபிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம 2 நாளைக்கு ஒரு டாபிக் அந்த மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1 வீக்குக்கே வந்து ஒரு 3 டாபிக்ஸ். ஸோ 1 மந்த்லேயே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போவே வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாதி பாதி டாபிக்ஸ் வந்து முடிச்சிருவோம். மார்ச் வரைக்கும் இந்த கிளாஸ் எடுக்கலான்னு பிளான் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மே தான் நம்ம கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிடணும். அண்டு ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ பாதி பாதி முடிச்சிட்டோன்னா அப்போ வந்து நம்ம ஒரு 1 மந்த்லேயே 2 சப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்து முடிச்சிடலாம். 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது அண்ட் வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட். அந்த மாதிரி டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து என்னால் எல்லார் பேப்பரும் கரெக்ஷன் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் வேணால் வச்சுக்கலாம். எப்படின்னா கொஸ்டின் கொடுத்துறேன், நீங்கள் ஆன்சர் எழுதுங்க, அண்ட் ஆன்சர் கீ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் எல்லாருடைய பேப்பரும் ஒரு 1 ஆர் 2 பேப்பர்ஸ் மட்டும் கரெக்ஷன் பண்ணி தரேன். ஸோ இதான் என்னால் பண்ண முடியும். ஓகே. அண்டு இன்னொரு விஷயம், நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ரெடி பண்ணுறேன், பட் எந்த அளவுக்கு வந்து அது வந்து முடிக்க முடியும், அதுவும் 2 லாங்குவேஜில் தர முடியும் எனக்கு வந்து தெரில. ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் தரலான்னு இருக்கேன், பட் எந்த அளவுக்கு முடிக்க முடியும்னு தெரில. நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அவுட் சைடில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஏதாவது வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் கிளாஸில் வந்து ஒரு 75% அளவு கவர் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்எஸ் சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் அது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்து படிங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம வந்து தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, இப்போ வந்து நம்ம சமூக நலத்திட்டங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற பாடி யாரும் பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு தான். ஸோ இது வந்து 1954 வந்து உருவாகியிருக்கு. நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 9 மேக்ஸிமம் நிறைய ஸ்கீம்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ 3 மார்க்ஸில் ஒரு 8 கொஸ்டின் கேட்டால் பார்ப்போம், அண்ட் 8 மார்க்ஸில் ஒரு 3 கொஸ்டின், 15 மார்க்ஸில் ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். கொஞ்சம் நிறையாவே நான் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதில் படிக்கிற ஏதோ சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த போர்டோட மெயின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர்னாலே ஒரு சொசைட்டியில் டவுனாக இருக்கிற பீப்புள் தான். டவுன்னா என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்னரபிள், யார் யார் தான் பார்த்தீங்கன்னா விமன், சில்ட்ரன். ஸோ இவங்களை டார்கெட் பண்ணி தான் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்னும் சானிடேஷன், அதாவது வசதி பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இதில் மெயினாக வந்து விமன் சில்ட்ரன் அதை வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய என்ஜிஓஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த போர்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக கவர்மெண்ட் இருக்காது, யார் வேணாலும் எடுத்து நடத்தலாம், ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு ஃபண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மேன் அவங்களும் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வந்து கொஞ்சம் சொசைட்டி பேஸ்டாக உள்ள ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் அதிகளவு இருக்கும். ஸோ அந்த நிறுவனங்களுக்கு தான் வந்து தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவி வழங்குறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்கும்போது இதென்னா சோஷியல் வெல்ஃபேர் போர்டு தானே, ஈஸியாக எழுதலாம் நினைப்போம். பட் அங்கே போய் ரேண்டமாக தான் நீங்கள் எந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப தான் தர முடியாது. கொஞ்சமாவது வந்து ரீசனபிள் பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து ஜென்ரலாக இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதிடலாம், ஒரு போர்டுனா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தருவாங்க அப்படின்னு. ஆனாலும் கொஞ்சம் என்ஜிஓ வச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து தரணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து விமனுக்காக ஒரு ப்ரோக்ராம் வருது வச்சுக்கோங்களேன், ராஷ்ட்ரிய மகிளா கோஷ், அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ஸோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து இந்த மாதிரி போர்டு மூலமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இவங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஃபிஷியல் சேர்பர்சன், அதாவது ஹெட் இருக்காங்க, அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்களாம்.
ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நான் அஃபிஷியலாக தான் இருக்கும். அஃபிஷியல்னா என்னன்னா கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே, ஸோ இதுவும் கவர்மெண்ட் தான், கொஞ்சம் நான் அஃபிஷியலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 30 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அமைப்பு. மெயினாக ஒரு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த இயர் வந்து எப்போ தொடங்கினாங்க எழுதுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் வந்து அந்த கம்போசிஷன் வந்து எழுதணும். ஜென்ரலாக நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், ஒரு சிவிசி சிபிஐ அந்த மாதிரி இதை தான் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை தான் ப்ரெசன்ட் பண்ணணும்னு. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான தமிழ்நாடு அரசு ஆணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் ஆக்ட், இந்த இயர் தான் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 படி தான் இந்த அமைப்பு வந்து, அதாவது ஒரு ஆக்ட் வந்திருக்கும், அந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் பேஸ்டாக தான் இந்த அமைப்பு வந்து உருவாகியிருக்கு. இவங்க வந்து ஜென்ரலாக வந்து என்னென்ன பண்ணுவாங்களோ, இந்த வார்த்தைகள் தான் முக்கியம், கீவேர்ட் கண்டக்ட் என்க்வைரிஸ் எஜுகேட். நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து கேர் தருவாங்க அந்த மாதிரி தான் எழுதினா மார்க் ரொம்ப லோவாக தான் வரும். பட் இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அண்ட் என்க்வைர் பண்ணுவாங்க, சைல்டு ரைட்ஸ் எந்தெந்த விதத்தில் தான் வந்து வயலேட் ஆகுது, இப்போ நிறையா செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, நிறையா குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அதை தான் வந்து என்க்வைர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட உரிமையை பற்றி நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதாவது ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்காருன்னா, இப்போ சிவகாசி சைடில் ஒருத்தர் ஒரு பட்டாஸ் கடை வச்சுருக்காருனா அங்கே வந்து ஒரு குழந்தை தொழிலாளி வச்சா நிறைய வியாபாரம் வரும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு குழந்தைய வைக்கிறதுனால அந்த குழந்தையோட லைஃப், அந்த குழந்தை சார்ந்த சமூகத்தை வந்து வீணாக்குறாங்க, இந்த விஷயத்தை தான் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஸோ ஒரு பயம் மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ கல்வி கற்பிக்கிறது, அதாவது சமூகத்தில் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அண்ட் விசாரணைகள் நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து எடுப்பாங்க, குழந்தையை உரிமை மீறல் அந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அண்ட் பராமரிப்பு எல்லாமே வந்து தராங்க. அண்டு பொதுவான நடைமுறையின் கீழ் குழந்தை உரிமைகளை பாதுகாக்க பரவலான உள்ள சட்டத்தின் மூலம் மதிப்பிடுவது, அதான் சட்டங்கள். இப்போ இந்த ஆக்ட் வந்திருக்கா, இதே மூலம் சட்டத்து மூலம் என்னென்ன தான் நடவடிக்கைகள் வருதோ, ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. மெயினாக வந்து குழந்தை பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த போக்சோ ஆக்ட் 2012 அந்த ரூல்ஸ் படி தான் இவங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த கீவேர்ட்ஸ், இந்த இயர், அப்புறம் போக்ஸ் ஆக்ட் 2012 இந்த மாதிரி இதை தான் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இந்த கொஸ்டின் தான் வந்து, இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் போன தடவை குரூப் டூ மெயின்ஸில் 15 மார்க் ஆர் 30 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைகள் நிதி பரிபாலன சட்டம், இது வந்து நான் இப்படி தான் தமிழை கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக என்னென்னு பார்த்துக்கோங்க. 2000 ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்திருக்கு. இவங்களோட இதுவும் வந்து ஜுவனைல்னாலே ஒரு ஏஜ் குறிப்பிட்டவங்க, அந்த 15 வயசுக்குட்பட்டவங்க நினைக்கிறேன். பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவை மற்றும் சட்ட முரண்பாடில் சிறுவர்களுக்கு தேவைப்படும் பயனுள்ள வசதிகளை சட்டம் ஒழுங்குபடுத்துதல், அதாவது இந்த வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தான் வந்து ஜுவனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிறுவர் சிறுத்தை பள்ளி இந்த மாதிரி தான் உருவாகுது இல்லை, ஸோ அதை தான் வந்து ஜுவனைல் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும் இந்த ஜுவனைல் ப்ரொடெக்ஷனில் வந்து. நாட்டிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக 2001 தமிழ்நாடு குழந்தைகள் நீதி பரிபாலன சிறுவர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளை அறிவித்து உள்ளது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஓல்ட் டீட்டெயில்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணி கூட கொடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ராஷ்ட்ரிய மகிளா கோஷ், ராஷ்ட்ரிய மகிளா கோஷ் 1983. நான் வந்து சில என்னோட இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல இல்லை ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 75% தான் இருக்கும். இது உங்களோட எக்ஸாம்,
யார் எப்படி தான் எவ்வளோ தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தந்தாலும் 25% நீங்கள் வந்து தேடணும். ஸோ தேடுறதுல தான் உங்களோட வெற்றியும் இருக்குது. ராஷ்டிர மகிளா கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக, மகிளானாலே வந்து பெண்கள் தான். ஸோ பெண்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஜென்ரலாக அவங்களுக்கு தேவையான, அதுவும் சாரி அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிற விமன், அதாவது அன்ஆர்கனைஸ்டுன்னா என்னென்னா முறையான, இப்போ ஒரு கம்பெனியில் போய் அந்த மாதிரி தான் வேலை செய்யாமல் நார்மலாக இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் விமனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களுடைய இது. இது வந்து மெயினாக இந்த எஸ்ஹெச்ஜிஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இது மூலமாக வந்து அதிகளவு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மெயினாக இன்கம் ஜென்ரேட்டிங் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்வதார், 5வது கொஸ்டின். இதுவும் முக்கியமான ஒரு இயர், 2001 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து முன்னாடி ராஷ்டிர மகிளா கோஷ் பொறுத்த வரைக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விமன் வந்து ரொம்ப அஃபெக்டட் இதில் இருக்காங்க, அதாவது கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் வெள்ளம் பூகம்பம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள், இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஸ்வாதர் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு மெயினான பேசிக்கான விஷயத்த வந்து தராங்க, ஃபுட்டு கிளாத்து ஷெல்டர் உணவு உடை தங்குமிடம் இதெல்லாம் வந்து தராங்க. இதை வந்து மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்ட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், சமூக பாதுகாப்பு துறை. 6வது கேள்வி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது, இதுவும் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்டெப் ஸோ இந்த நான் எக்ஸ்பென்ஷன் தரலை, எக்ஸ்பென்ஷன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன வரும்னா எனக்கு சர்டன் ஞாபகம் இல்லை, ஆனால் எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோ. இது வந்து 1986 to 87 மத்திய துறையினால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இவங்களாம் வந்து மெயினாக வந்து விமன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் வந்து முன்னேறணும், அவங்களுக்கான ஸ்கில்ஸ் மெயினாக, இது வந்து இதோட ஃபோக்கஸே வந்து ஸ்கில்ஸ். இந்த வார்த்தைகள் தான் இல்லாமல் நீங்கள் விமன்னு சொன்னால் கூட உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேசிக்கான விஷயம் இருக்குது. இப்போ ஸ்வாதர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது, ராஷ்டிரிய மகிளா கோஷ் பார்த்திங்கன்னா எம்பவர்மெண்ட், பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு முன்னேற்றத்தை தரது. இது வந்து பணம் இந்த மாதிரி உதவி தான் தரதை விட, அதாவது அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி தராங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல தான் பார்த்திங்கன்னா தையல் கிளாஸ் தான் வந்து சொல்லித்தராங்க, கவர்மெண்ட் பயிற்சி மையம் ஃப்ரீயாகவே வந்து சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி விடுறாங்க. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அவங்களே சில விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டும் வந்து தராங்க. இதுதான் வந்து ஸ்டெப்பு. அடுத்து சம்பூர்ணா கிராமீன் ரோஜ்கார் யோஜனா, இதுவும் முக்கியமானது தான். 2001 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக விமன் மென் அந்த மாதிரி தான் இல்லாமல் கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டாக வந்து கொண்டு வந்த திட்டம் தான், அதுவும் கிராமத்தில். சமூக பொருளாதாரம், சமூகம் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை உருவாக்குதல் தான் இதனுடைய நோக்கம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து 100 கோடி மக்களுக்கு வேலை தருவது இதன் நோக்கம். இது ஜென்ரலாக வந்து கிராமப்புற மக்களுக்கு, இது மெயினாக இந்த இயரு, அப்புறம் இதோடைய இந்த கீவேர்டு இதான் அடிஷ்னல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம், இதை வந்து தரது தான். இதை இந்த இதுதான் இருந்தால் தான் மார்க் வந்து தருவாங்க. அடுத்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, இதை வந்து 1994 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து ஜென்ரலாக எய்ட்ஸ் சொசைட்டினாலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுப்பாங்க, அவேர்னஸ் விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுவாங்க. நாக்கோ ப்ரோக்ராம், நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதை வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து குறைக்கிறது, அது ரிலேட்டட் எஜுகேஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எய்ட்ஸால் அஃபெக்ட் பண்ண பர்சனுக்கு வந்து பராமரிப்பு பாதுகாப்பு தர்றது, நெக்ஸ்ட்டு தகவல் மேலாண்மை அமைக்கிறது, இதுதான் அதாவது அவங்க இதில் வந்து எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரிப்பேர் கொடுக்கறது, இதெல்லாம் இவங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்கும். ஸோ நான் முக்கியமான 8 இது வந்து கொடுத்துருக்கேன், பட் இது மட்டும் போதாது, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். 8 மார்க்கில் நான் ஒரு 3 or 4 8 மார்க் அண்ட் 15 மார்க்கில் ஒரு 2 15 மார்க் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக்.
ஸோ அவ்வளோதான் இந்த கிளாஸு. தேங்க்யூ.